வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குட்டி வீஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னா, இதெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும், இதை பனைமரத்துலேருந்து நினச்சிட்ருக்குறான்னு தெரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த பனைமரம் ஏறும் தொழிலில் எவ்வளோ சிரமம் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு சேலஞ்ச், எப்படின்னா நானே பனைமரம் ஏறலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். வாங்க பார்க்கலாம் பனைமரம் ஏறுறது எப்படி கஷ்டம். ஃபஸ்ட்டு ஏறுறது கொஞ்சம் கடினமாக தான் தெரியுது, பார்க்கலாம் வாங்க இதனுடைய முயற்சி வெற்றியா தோல்வியா அப்படின்ட்டு. கயிறு அந்த காலுக்கு ஏதோ ஒரு மாதிரி என்ன ஏதோ போட்டு தான் ஏறுவாங்க, ஆனால் இன்றைக்கி கயிறு இல்லாமல் ஒரு சவாலோடு வந்திருக்கிற அந்த மரத்தை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஏறி பார்ப்போம். கீழே நல்லா இருக்குது, மேலே எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம் வாங்க. இங்கே தான் கொஞ்சம் கடினமாக இருக்க மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சத்தில் தான் ஏறிட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஏறி ஒரு வழியை வெற்றிகரமாக அந்த பனைமரம் ஏறுதல் முடிச்சிட்டேன். உண்மையிலேயே சொல்லும்போது அது ஈஸியாக தான் இருக்குது, அது ஏறி பார்க்கும்போது தான் உடலில் நடுக்கமாயிடுச்சு. உங்களுக்காக பாரு வெட்டி நுங்களை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பனைமரம் ஏறு தொழில் வந்து மிகவும் கடினமான வேலை தான். இன்னமும் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாராட்டினுடைய வாழ்த்துக்கள் கூட, ஏன்னா இந்த தொழில் வந்து விட்டு போகக்கூடாது தான். பழங்கால தொழில், இது ஒரு தொழில், பனி தொழிலாக சொல்கிறாங்க. இருந்தாலும் அதுக்காக ஒரு சின்ன முயற்சி. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ மேலும் உங்களுக்கு வரும். நன்றி.